நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக வந்துட்டு இன்ட்ராடேயில் வந்து ஸ்கால்ப் கிரியேட் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதேமாரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின வீடியோஸ் வந்து டெக்னிக்கல் வைஸு அனலைஸ் பண்ணி நான் வீடியோஸ் மேக் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அதேமாதிரி ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சில வீடியோஸ் போட்டிருக்கோம். அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை எல்லோரும் துவங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம டெக்னிக்கல் வைஸ் ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு ஏறுமா இறங்குமா அல்லது அந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ட்ரேடிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் துவங்கணும்னா அதற்கு டிமாட் அக்கௌண்ட் இருப்பது அவசியமான ஒன்று. அந்த டிமாட் அக்கௌண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி உங்களுடைய டிமாட் அக்கௌண்ட்டை நீங்கள் சீக்கிரமாகவே துவங்கிக் கொள்ள முடியும். ஒரு சிறிய அளவில் இருந்து உங்களோட முதலீடை துவங்கிக் கொள்ள முடியும், சரிங்களா? அதாவது ஒரு டெய்லி எக்ஸ்பென்சஸ் மாதிரி டெய்லி நீங்கள் ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு சின்ன அமௌண்ட்டை கூட நீங்கள் முதலீடு பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு வராங்க, எஸ்ஐபி மெத்தடில் கொடுத்துட்டு வராங்க, அண்டு விலை கம்மியான நிறைய ஸ்டாக்குகளும் இருக்குது, சரிங்களா? உங்களால் லாட்டாக வாங்க முடியலனாலும் கூட எஸ்ஐபி மெத்தடில் அல்லது நீங்கள் மெனுவலாக கூட ஒவ்வொரு குவான்டிட்டியாக அல்லது ஒரு 10 குவான்டிட்டியாக இல்லை ஒரு 100 குவான்டிட்டியாக அந்த மாதிரி உங்களுடைய ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா அது ஃபியூச்சரில் உங்களுக்கு க்ரோத்தாக இருக்கும். ஸோ ஓவரால் ஒரு மந்தில் வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக எடுத்து வைக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ இருந்தே உங்களுடைய முதலீடு துவங்குங்க. பர்டிகுலர் ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பிரித்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது வேறு வேறு செக்டரில் வேறு வேறு கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு சில கம்பெனிகள் லாஸ் ஆனாலும் கூட ஒரு சில கம்பெனிகள் அந்த லாஸை உங்களுக்கு ரெக்கவர் பண்ணிடும், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக தேர்ந்தெடுக்கணும். நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. என்னுடைய வியூவில் வந்துட்டு இந்த ஸ்டாக்குகள் வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேனே தவிர, இதை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் ஸ்டாக் வாங்கக்கூடாது. உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் நீங்கள் அப்ளை பண்ணி அல்லது உங்கள் ஃபண்ட் மேனேஜரை நீங்கள் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சரிங்களா? ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் ஹையை ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து இப்போ கன்டினியூஸாக டவுன் சைடில் வந்துட்டு இருக்குது. குளோபல் இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரேல் ஈரான் போர் வந்ததுனால குளோபல் மார்க்கெட்டே ஓவரால் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. மேபி இங்கிருந்து இந்த டவுன் ட்ரெண்ட் கண்ணி ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,400 அல்லது 23,900 வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, சரிங்களா? ஒன்ஸ் இங்கிருந்து ரிவர்ஸல் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லை இந்த லெவலையும் முடச்சு கீழே இறங்குற பட்சத்தில் இன்னும் 1000 பாயிண்ட் பக்கம் நிஃப்டியில் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டு இருக்குது. ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் ஏரியாவிலிருந்து ரிவர்ஸல் ஆகாத பட்சத்தில் ஒரு 50,000 வரைக்கும் கூட கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது கரெக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம், சரிங்களா? ஸோ அதனால் குளோபல் மார்க்கெட்டில் வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸ் போகுதுன்றதை பார்த்து தான் மார்க்கெட் இறங்குமா அல்லது ரெகுலராக கன்யூ ஆகிட்டு கால் சைடில் போகுமான்றதை நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு ஒரு சின்ன அளவில் மட்டும் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பர்டிகுலர் ஸ்டாக் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சிறிய அளவில் முதலீடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போகும்போது அதுக்கப்புறமா நீங்கள் அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணால் ஆரம்பிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய சார்ட் பார்த்தீங்கன்னா ஐஓசி, அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இது வந்து வீக்லி சார்ட்டில் நான் வச்சுருக்கேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 80 ரூபீஸில் இருந்து கிட்டத்தட்ட டபுள் மடங்கு உயர்ந்தது, சரிங்களா? ஒரு 190 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு, ஒரு கன்சாலிடேட் ரேஞ்சில் போயிட்டுருக்குது. ஸோ அந்த நான் ஒரு ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து இந்த சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ணாதான் உங்களுக்கு அங்கேருந்து குட் சைடில் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதாவது செல்லிங் சைடில் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஒன்ஸ் இந்த ஹையை திரும்பவும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு எகைன் வந்து ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் டார்கெட் எய்ம் பண்ணிக்கலாம் லாங் டேர்மில், சரிங்களா? இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ஏரியாவில் வந்து கேஸ் லைன்ஸ் அவங்க தான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து அவங்க அந்த கேஸ் லைன்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு நல்ல ஹை போகிறக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நான் வீக்லி சார்ட்டில் வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் ஒரு 1 டே சார்ட்டில் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ அந்த ரேஞ்சை கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அந்த ரேஞ்ச் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளேயே தான் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. இது வந்து அக்குமுலேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது இந்த ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்ஸ் இந்த ஹை லெவல் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் அல்லது இந்த ரேஞ்சோட லோவை உடைக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? நம்ம இதை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஒரு லார்ஜ் கேப் பங்கு அப்படின்றனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி வருடா வருடம் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது
2024ல் வந்துட்டு ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதேமாரி டெத்தும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, சரிங்களா? அதாவது லாஸ்ட் இயர் வந்துட்டு 9500 ப்ராஃபிட் இருந்த இடத்துல இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 41730 கோடி ப்ராஃபிட் வந்திருக்குது. ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஏறி இருக்குது. ஸோ இப்போதைக்கு ரேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறனால ஒரு சிறிய அளவில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பல்க் குவான்டிட்டி நீங்கள் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 130 அந்த மாதிரி ஒரு ரீசன்ட் புக் வேல்யூ தான் இருக்குது. அதனால நீங்கள் தாராளமாக ஒரு சின்ன சின்ன அளவில் வந்துட்டு உங்களுடைய முதலீடை இந்த கம்பெனியில் துவங்கிக் கொள்ள முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா மணப்புரம் கோல்டு ஃபைனான்ஸு. கோல்டு விலை உயர உயர அந்த கோல்டு சார்ந்த நிறுவனங்களும் அது விலை ஏறிட்டே தான் இருக்கும். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் பங்கு. இதோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை விட இந்த இயர் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நல்லா ஜென்ரேட் ஆயிருக்குது, சரிங்களா? ஸோ 2022 2023 காட்டிலும் 2024 நல்ல ரெவன்யூஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜும் அதிகமாயிருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 130 மேலே தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் போயிட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ டீசன்ட் புக் வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதோட சார்ட் லெவல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் அண்டு இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு பார்த்தீங்களா 158க்கு கீழே போயிட்டு வீக்லியில் க்ளோஸ் வைக்கணும். வீக்லியில் க்ளோஸ் வச்சாதான் நம்ம இந்த பொசனை க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் படிப்படியாக சிறிய அளவில் வந்து முதலீடு பண்ணிட்டு வரும்போது இதோட அடுத்த டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் ஹை இருக்கு பார்த்தீங்களா 230. ஸோ 230 தாண்டிச்சு அப்படின்னா இன்னமும் கூட மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சமா இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு 300 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒன்ஸ் இந்த சப்போர்ட் ஏரியாவை பிரேக் பண்ணாத வரைக்கும், சரிங்களா? அதேமாரி நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியும் தான். ஸோ இந்த இயர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட்ல 1 ரூபாயும் அண்டு ஜூன் மாசத்துல 1 ரூபாயும் பிப்ரவரி மாதத்தில் வந்துட்டு ஒரு 90 பைசாவும் ஆக மொத்தம் 3 டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 3 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெகுலராக வந்துட்டு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். அதனால நீங்கள் பயப்படாமல் வாங்கி ஹோல்டு பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனிஸோட நான் சார்ட்டோட லெவல்ஸு அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் நான் மார்க் பண்ணி டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தமிழ் டெலிகிராம் சேனல். இந்த நேமில் வந்து நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது, அதனால டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த சேனலில் வந்து நான் லெவல்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் நீங்கள் சேனலுக்குள்ளே போனாவே அது நம்முடைய சேனலாக இல்லையான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ நம்ம ரெகுலராக வந்து சொல்லக்கூடிய கம்பெனிகளோட லெவல்ஸ் எல்லாமே நான் அந்த டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாரி லாங் டேர்மில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இன்ட்ராடேலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான கால்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் நிஃப்டி 50 டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமாக அந்த ஃப்ரீ கால்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், சரிங்களா? ஸோ விருப்பமுக்கிறவங்க இந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸோடது. ஸோ இந்த நிறுவனத்தோட வேலை பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு லார்ஜ் கேப் நிறுவனம். புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான லெவல் தான் இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 490 இருந்தாலும் கூட புக் வேல்யூ வந்துட்டு ஒரு 40 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த நிறுவனத்தில் வந்து நீங்கள் ஒரு டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதனால் இந்த பங்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டவுன் ஆக விட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கிறது நல்லது, சரிங்களா? அது நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ அதோட ரெவன்யூஸ் அண்ட் ஃபைனான்சியல்லாம் நம்ம பார்த்துடலாம். ரெவன்யூ அண்டு ப்ராஃபிட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட இந்த இயர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதேமாரி உங்களுக்கு டெப்த்தும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, சரிங்களா? இயர் ஆன் இயர் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் க்ரோத் ஆகிற மாதிரி தெரியுது. நம்ம குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தா கிளியராக தெரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ நம்ம குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்ச்சை விட ஜூனில் வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ நீ அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் எப்போ வருதுன்றதை பார்த்து அதில் என்ன ரிசல்ட் வருதுன்றதை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சார்ட் பார்த்துடலாம். சார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 640 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் இப்போதைக்கு டவுன் சைடில் வந்துட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த டவுன் கண்ணி ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு மேபி வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவல் அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த பங்கு வந்துட்டு நம்ம இங்கே கன்சிடர் பண்ண வேண்டாம். இன்னும் எவ்வளோ தூரம் டவுன் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஒரு 350 to 300 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் பை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெட்டர். ஸோ எவ்வளோ தூரம் கீழே வருதுன்றதை பார்த்து எங்கே ரிவர்சல் கிடைக்குதுன்றதை பார்த்து அதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக் தான்.
இந்த இயர் பார்த்தீங்கன்னா 2 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2 டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டு 36 பைசாவும் அண்ட் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 1.77 கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த பங்கும் டிவிடெண்ட் தரக்கூடிய பங்கு தான். இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த 3 ஸ்டாக்குமே வந்து டிவிடெண்ட் தரக்கூடியதா. இப்போ வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட டிவிடெண்ட் என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா 7 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 3 ரூபா ஒரு டைம், 8 ரூபா லாஸ்ட் இயரில் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த மூணுமே வந்து நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய பங்கு தான். அதுலேயும் குறிப்பாக ஐஓசி பார்த்தீங்கன்னா நல்லா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்சன்டேஜில் இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், உங்கள் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கலந்து பேசி அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ இதையும் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணி இந்த ஸ்டாக்கை பை பண்ண வேண்டாம். நீங்களும் கிராஸ் செக் பண்ணுங்கள். கிராஸ் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நீங்கள் நம்ம சொல்கிற லெவல்ஸ் எல்லாமே போகும் தெரிஞ்சதுன்னா மட்டும் நீங்கள் வாங்கி அதை பயன்பெற்று கொள்ளலாம், சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஸ்டாக்ஸ் பற்றி நான் கொடுத்த அந்த டெக்னிக்கல் வியூ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஸ்டாக்குகள் தவிர வேறு ஏதாவது ஸ்டாக்குகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த ஸ்டாக்கோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்குகள் பற்றி நம்முடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.